சிறுபான்மையர் ஓட்டுகள் வந்து பாஜக இருக்கிறனால அதிமுக வராது அப்படிங்கிற ஒரு பார்வையும் உங்களுக்கு படுது. அதை எப்படி பார்க்கணும்? இதை திரும்ப திரும்ப இந்த கேள்விகளை போடுறதுக்கான காரணமே எதிர்கட்சிக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்காக இருக்கும் அப்படின்னு இந்துக்களுடைய எண்ணங்களுக்கு அவர்கள் நம்பிக்கைக்கு எதிரான கட்சி திமுகன்னு சொல்றோம். இன்னைக்கு எதுக்கு புதுசா வேலை எடுக்கிறீங்க? மைனாரிட்டி மக்களை திரும்ப திரும்ப வாக்கு வங்கி அரசியலுக்காக திமுகவும் காங்கிரசும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளாலும் இல்லாத அளவுக்கு பட்ஜெட்ல தமிழகத்துக்கு அதிகப்படியான நிதியோ அதிகப்படியான திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு பெட்ரோல் டீசல் விலையில நம்மளுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் சுமை அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு குறைச்சிருக்கோம். அன்னைய செலாவணி நம்மளுக்கு எதுக்கு அதிகமா போகுது? எரிபொருளுக்கு தான் போகுது. அதற்காக புதிய திட்டத்தை உருவாக்கும் போது நிறைய முதலீடு தேவைப்படுது. முதலீடுக்கான பணத்தை வந்து கார்ப்பரேட்டுக்கு நீங்க டாக்ஸ் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க, அது வந்து மக்கள்கிட்டயே வாங்குறீங்க அப்படிங்கறத இல்ல. நீங்க வெளிநாட்டு பிரபலங்கள் ட்வீட் போடுறதை ஆதரிக்கிறவங்க, நம்ம நாட்டில் இருக்கிற பாரத விருதுகள் பத்ம விருதுகள் வாங்கினவங்க, அந்த மாதிரி நபர்கள் ட்வீட் போடும்போது ஏன் எதிர்க்கிறீங்க? இது எவ்வளவு கேவலம்! விளையாட்டு வீரர்கள் போட்ட ட்விட்டுக்கு பின்னாடி வந்து பாஜக இருக்கு, பாஜகோட பிரஷர் இருக்கு. ஜீவா தெற்குல பிஜேபி ஆட்சி வரப்போகுதுங்க, அதை வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் பண்றோங்கிற அடிப்படையில் பண்றீங்க. தேர்தலுக்கு இன்னும் குறைச்ச காலம் தான் இருக்கு, ஆனால் இந்த முறை நிச்சயமாக. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய அரசியல் ஆளுமை, பாஜகவின் மகளிர் அணியக்கூடிய தேசிய தலைவர், வழக்கறிஞர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 1980 இறுதியில் வந்து உங்களோட அரசியல் பயணத்தை தொடங்குனீங்க. 1988 அந்த இதில் 40 வருஷம் ஆயிடுச்சு. தேசிய தலைவராக ஒரு முக்கிய பொறுப்பு, எப்படி இருக்கும் அந்த டிராவல்? நான் டீனேஜ், நான் 17 வயசுக்குள்ளே இந்த இயக்கத்துக்குள்ளே நுழையும் போது மனசில் ஒரு என்ன சொல்கிறது, இந்த சமுதாயத்துக்கு இந்த நாட்டுக்கும் வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய உத்வேகம் இருந்தது. அதற்கு காரணம் நான் படித்த, நான் மனதில் உள்வாங்கி கொண்ட பாரதியாரும் விவேகானந்தரும் அது ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக எனக்கு அப்போ இருந்தாங்க. அப்போது அந்த இளம் வயசில் அந்த வேகத்தில் அந்த இயக்கத்தினுடைய கருத்துக்களும் அவங்களோட கருத்துக்களும் ஒருமித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு புள்ளி அப்படிங்கிறது என்னை இவ்வளவு தீவிரமாக இத்தனை நாள் வரைக்கும் எங்கே வச்சிட்ருக்கு. இதில் பல்வேறு காலங்களை கடந்து தான் வந்திருக்கோம். திருமணம், அதுக்கு பின்னால் குழந்தை, அதுக்கப்புறம் தொழில், தொழிலில் நான் அஸ்திரமாக ஆகிறது, அதுக்கு பின்னால் கட்சி, கட்சியிலையும் படிப்படியாக. ஸோ அதனால் ஒரு ஒரு பெரிய ஒரு ட்ராவல் மாதிரி தான் இருக்குது அது. இன்றைக்கி இந்த கட்சி அதுவும் இப்போது மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிறது, பல்வேறு மாநிலங்களில் ஆளும் கட்சியாக இருக்கிறது பாஜக. நான் இயக்கத்துக்குள்ளே நுழையும் போது பாஜக அப்படிங்கிற வார்த்தை கூட மக்களுக்கு பெருசாக தெரியாது. அந்த சித்தாந்தத்தை சொல்கிறேன், நான் ஏபிவிபிங்கிற மாணவர் அமைப்பில் தான் வந்தேன். ஆனால் இன்று எல்லா இடத்துலையும் வியாபித்து ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக இன்றைக்கு கட்சி வந்திருக்கும் போது அதுலேயும் அதில் ஒரு முக்கிய பொறுப்பு அப்படிங்கும் போது ரொம்ப மனதுக்கு ஒரு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. பட் இந்த நிறைவும் சந்தோஷங்கிறது நம்ம பணிகள் இன்னும் வேகம் பெறணும், இன்னும் நம்ம நினைக்கிற விஷயங்களெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணும்போது தான் அதில் நிறைவுன்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன், இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஓகே, வரவேற்புலாம் எப்படி மேம் இருக்கீங்க? தமிழகத்திலிருந்து நீங்கள் மற்ற மாநிலங்கள் போகிறீங்க, தமிழகத்தோட மீதான பார்வை அங்கிருந்து வேற மாதிரி இருக்கும். நிச்சயமாக இது வந்து தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் கூறினார், நான் நீ இத்தனை நாள் வரைக்கும் ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் தான் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கேன், இனிமேல் உனக்கு நேஷ்னல் அவுட்லுக்கில், நேஷ்னல் லெவலில் உன்னோட சிந்தனைகளை வந்து நீ வந்து அந்த அந்த பார்வை அப்படிங்கிறது உனக்கு சிறிது சிறிதாக கிடைக்கும், நீயும் அதற்கு தயாராகணும், நீயும் உன்னோட நேஷ்னல் அவுட்லுக்கை பற்றி, நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் பற்றி இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்குன்னாரு. அது உண்மையும் கூட. நீங்கள் சொல்கிற மாதிரி வரவேற்பு அப்படிங்கிறது முதல் முறையாக தமிழகத்திற்கு அல்ல, தென்னிந்தியாவிற்கே இந்த பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாருமே முதல்ல ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, வழக்கமாக நம்மளுக்கு ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு பேரியராக தான் இருக்குது. நம்ம என்ன தான் டெக்னாலஜி இதெல்லாம் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் கூட ஹிந்தி தெரியாத ஒருத்தர் எப்படி ஒரு நேஷனல் லீடராக அப்படிங்கிற ஒரு ஒரு ஆரம்பத்தில் அந்த ஒரு ஆச்சரியம். ப்ளஸ் வந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்குமே ஒரு என்ன சொல்கிறது, இங்கிருந்து நாங்கள் எதிர்பார்க்கல இந்த பொறுப்புங்கிறது, இத்தனை நாள் எல்லாமே ஹிந்தி பெல்ட் அப்படி தான் இருக்கும். ஆனால் கட்சி வந்து இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கிறது நல்லது. தேசிய தலைவரானாலும் கூட மாநிலத்தில் தலைவர் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம், அது ஆகலைங்கிறத வருத்தம் இருக்காங்க? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பு அல்லது குறிப்பிட்ட ஒரு பதவியை நோக்கி மட்டுமே நம்ம அரசியல் பயணம் இருந்தால் தான் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஏமாற்றமோ இல்லை என்னடா பண்ணல கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நானுமே ரொம்ப சின்ன வயசுலேருந்து எதற்காக வந்திருக்கோம், சித்தாந்த ரீதியாக வேலை பண்ண வந்திருக்கோம்,
கட்சி நம்மளுக்கு வந்து என்ன பொறுப்புகள் கொடுத்தாலுமே அதில் திறம்பட செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னோட நோக்கமாக இருந்தது. இங்கே கூட மாநில தலைவர் அறிவிச்சோன்னா நாங்கள் அவரை போய் வரவேற்றோம், அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம், அவரோட இணைஞ்சு பணியாற்றினா அறிவிச்சதுக்கப்புறம் கூட நான் தொடர்ச்சியாக களத்தில் பணியில் இருந்தேன். அதுக்கப்புறம் கட்சி இன்னும் கூட ஒரு ஒரு அதிகமான வாய்ப்புன்னு தான் அதை சொல்ல முடியும் நம்ம. அதனால் எனக்கு அந்த விதத்தில் எந்த விதமான ஒரு இப்படி கொடுக்கலையே அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருந்ததில்லை. தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள்னு கூட சொல்லலாம், ஆமாம் ஒட்டி தான் இருக்கும். பாஜக வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலப்போ 3.6% அளவுக்கான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தீங்க. ஓகே, சட்டப்பேரவை தேர்தலில் எந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க பாஜக? நிச்சயமாக கடந்த ஒரு காலத்தை நோக்கும்போது இந்த பீரியட் அப்படிங்கிறது பாஜகவுக்கான ஒரு ஆதரவு, வரவேற்பு, எதிர்பார்ப்பு இது அப்படிங்க அதிகரித்து தான் இருக்குது. நீங்கள் ஈவன் எதிரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களே எங்களோட விசிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அரசியல் கட்சிக்கு அது ரொம்ப முக்கியம். பாஜக அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 2-3 ரீஜனுக்குள்ளே மட்டுமே அந்த இடத்துல அது செல்வாக்கு இருக்கிற கட்சி அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இங்கெல்லாம் கூட ஆயிரக்கணக்கில் கட்சிக்கான கூட்டம் வந்து நிர்வாகிகள் வந்து வராங்க, தொண்டர்கள் வராங்க, அதிகமாக கிராமத்துப்புறத்தில் இருக்கிறவங்க வராங்க. 2019 எலெக்ஷன் அப்படிங்கிறது முழுமையாக அது இங்கே ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான். அது 2014 வாங்கின அந்த ஓட்டுகள் வந்து முழுமையாக சரிஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். 5% நிச்சயமா. அது காரணம் வந்து தமிழகத்தில் முதல் முறையாக பாஜகவினுடைய தலைமையில் 2014 ஒரு அணி அமைக்கப்பட்டு 19% வாக்குகளை வந்து நம்ம வாங்கணும். அப்போ திமுக வாங்கினது வெறும் 23 தான். ஆனால் அந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது அது தொடர்ச்சியாக இல்லை, அதுலேருந்து கொஞ்சம் பேர் பிரிஞ்சு 19 போனோம். அதனால 14-19 நம்ம டோட்டலாக நம்மளோட ஓட் பேங்க்லேருந்து இது எடுத்துட்டோம் இல்லை சரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இங்கே பல்வேறு ஃபேக்டர்ஸ் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். அதனால 2019 ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக இங்கே என்டிஏ இருந்தாலும் கூட பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது. ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவோட சேர்ந்து நீங்கள் தேர்தல் சந்திச்சிங்க. ஆமாம். ஸோ அப்போ வந்து ஓட்டுகள் சரியுதுங்கும் போது ஒரு பெரிய ஒரு மெசேஜ் தெரியல. கரெக்ட். அப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு 2 தான் பிரிஞ்சுது. பிரியும் போது ஒரு ஒரு வேவ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்ததை எல்லாருமே ஒத்துக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறத திமுக வந்து அதை வந்து முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு ஒரு எதிரான சக்தியாக எங்களை உருவாக்க பார்த்தாங்க. அதில் கொஞ்சம் மக்கள் மயங்கிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியும். ஏனென்றால் நகை கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, எல்லா கடனும் ரத்து. ஆனால் ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் ஏன் பண்ண முடியல நீங்கள்? அப்போ எப்போவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களை இவங்க பேசுறது அப்படிங்கிறதுல சில நேரம் மக்களுக்கு திரும்ப திரும்ப அவங்கள வந்து ஒரு மயக்கத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் இந்த எதிர்கட்சிகள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சிறிதளவு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் தான் சொல்ல முடியும். முதல் முறையாக ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். கரெக்ட். அப்படிங்கும்போது அதிகப்படியான இடங்களை வாங்கிடணும்னு குறியா இருக்கீங்களா? இதில் எல்லா கட்சிக்கும் அந்த எண்ணம் இருக்க தான் செய்யும். நாங்களும் வந்து ஒரு மாநில சட்டசபைக்குள்ள நுழையணும், தமிழகத்திலையும் எங்களுக்கான ஒரு கனவு இருக்கு, லட்சியம் இருக்கு. அதனால இதில் அதிகமான நபர்கள் சட்டசபைக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறதுல இரட்டை இலக்கத்தில் நாங்கள் நுழைய வேண்டும் அப்படின்னு பணியாற்றிட்டு இருக்கோம். அதனால தொகுதி மற்ற விஷயங்கள் எல்லாமே அது நான் சொல்றது முறையா இருக்காது. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி மேல எதிர்ப்பு இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து பாஜக இருக்கிறனால அதிமுக வராது அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது, அதை எப்படி பார்க்குறீங்க? இதை திரும்ப திரும்ப இந்த கேள்விகளை போடுறதுக்கான காரணமே எதிர்கட்சிக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்காக இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். நான் சொல்றேன் இல்ல அதிமுகவுல கூடங்க நீங்க அந்த மாதிரி கருத்து இருக்கு. கருத்து இருக்குன்னா எங்க இருக்கு கருத்து? நீங்க அப்படி இருந்ததுன்னு சொன்னா அன்வர் ராஜா போன்ற நபர்கள், நான் திரு அன்வர் ராஜா அவர்கள் பேசுனதுக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே மாநில தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு, விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அதனால ஒரு முக்கியமான தரப்புல அதிகாரத்துல இருக்கிறவங்க, முடிவெடுக்கக்கூடியவங்க அதை பேசினா பரவாயில்ல. ஆனா எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர், முன்னாள் தலைவர், தேசிய தலைவர் திரு அமித்ஷா வருகையின் போது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளரே கூட்டணி பற்றி உறுதி சொல்கிறாரு. அப்போது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி, திரும்ப ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் இதை திரும்ப பாஜகவை வந்து எப்படியாவது ஒரு ஒரு கருத்து உருவாக்கத்தை முயற்சிக்க முடியுமா அப்படிங்கிற தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக இதை வந்து நாங்கள் பார்க்குறோம். அப்படி இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்ட கூட்டணி, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, மைனாரிட்டி ஓட் இருக்குது. நான் இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்கிறேங்க, மைனாரிட்டி மக்களை திரும்ப திரும்ப வாக்கு வங்கி அரசியலுக்காக திமுகவும் காங்கிரஸும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பிரதமருடைய 5 லட்ச ரூபா ஆயுஷ்மான் பாரத் திட்டமாகட்டும், அனைவருக்கும் வீடு திட்டமாக இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கு ஜன்தன் வங்கி கணக்கிலிருந்து எல்லாமே அவங்கள டச் பண்ணியிருக்கு. இன்றைக்கி இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் திரும்ப திரும்ப எதிரானவர்கள் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப வருஷத்து கதை. திருப்பி எல்லாம் மக்கள் பயணிடுறாங்க, ஆனா ஓட்டுகளா வந்து போடுறது இல்லைங்கிற ஒரு பார்வை. அது கொஞ்சம் சிறிதா தான் அந்த மாற்றம் வரும். இங்க பாருங்க, 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பின்னாடி 6000 ரூபாய் வந்து எந்த ஒரு ஒரு பைசா
மாற்றம் இல்லாமல் டெல்லியிலிருந்து வந்து விவசாயிகளை கொண்டு போய் எங்களால் கொடுக்க முடியுது. ஜன்தன் வங்கி கணக்கில் கொரோனா பீரியடில் பணம் கொடுக்க முடியுது. இன்றைக்கி எல்லாமே இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது மோடி அவர்கள் மீது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை தோற்று வச்சுருக்கு. நாம் இத்தனை நாள் அப்படி பார்க்கல. நான் எனக்கு ஏதாவது ஒரு அரசாங்க உதவி வேணால் யாரோ ஒரு பவர் சென்டர் கிட்டே போனால் இல்லைனா இடையில இருக்கிறவங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி சூழல் பெருமளவு மாறி இருக்கு. அதனால் தமிழகத்தில் கூட சிறுபான்மை மக்கள், நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி எங்கள் கட்சியில் சிறுபான்மை பிரிவில் எத்தனை பேர் புதுசாக வந்திருக்காங்க, வெளிப்படையாக பேசுகிறார்கள். திருமதி ஃபாத்திமா ஆகட்டும் அல்லது வேலூர் இப்ராஹிம் ஆகட்டும், நான் வந்து எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அந்த தரப்பிலிருந்து குரல் எங்களுக்கு ஆதரவாக பலமாக ஒலிக்க துவங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திருமதி வானதி சீனிவாசன் வந்து எங்கே போட்டிடுறாங்க? அது கட்சி தான் முடிவெடுக்கணும். பட் ஆனால் போட்டிடுறாங்க. இது அதுதான் சொல்கிறேன், ஒரு கட்சியில் யார் எந்த தொகுதியில் நிற்கணும், யார் போட்டியிடணும் அப்படிங்கிறதெல்லாமே கட்சி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதனால் கட்சி நான் போட்டியிடணும் அப்படின்னு நினச்சா கட்சி என்ன சொன்னாலும் நம்ம அதை கேட்டுக்க போகிறோம். இல்லை, எந்த முடிவு எடுத்தாலும் கட்சியோட முடிவு தான். அதனால் இதில் என்னோடய தனிப்பட்ட விருப்ப விருப்பம் அப்படிங்கிறது கிடையாது, வெறுப்புங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு ஆசை மட்டும் இருக்குது, இந்த முறை சட்டசபையில் எங்களோட எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருக்குது. இரட்டை இலக்கில் வந்துடணும், இரட்டை இலக்கத்தில் வரணும் அப்படிங்கிறது. ஓகே, இன்னொரு விஷயம் தமிழகத்தில் வந்து முக்கிய பேசுபொருள் வந்து சசிகலா அவர்களுடைய வருகை, அதை பாஜக எப்படி மேம் பார்க்குது? பாஜக இந்த விஷயத்தில் அதிமுக தான் அதில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்சி. அதிமுக இருக்குது, பாஜக ஒரு தேசிய கட்சிங்கும் போது அதை எப்படி பார்க்குது? நாங்கள் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இருந்த ஒரு முக்கியமான நபர், அவங்க மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு, அவங்க சிறைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ அரசியல் ஆளுமையாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கள்லாம் இருக்கு. நான் இந்த அரசியல் ஆளுமை அவங்க இருக்காங்களா, இல்லை அவங்கள உள்ள வந்து இவங்க கொண்டு வருவாங்களா, இல்லை கொண்டு வர மாட்டாங்களா, இது எல்லாமே இதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது. இது முழுக்க முழுக்க 100% அதிமுகவை சார்ந்தது, அவ்வளவுதான் இதுல எங்களோட நிலை. அவங்களோட வருகை வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட வாக்குல சிதறடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நாங்க அதை அப்படி பார்க்கல. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கு, ஒவ்வொரு பகுதியில செல்வாக்கு இருக்கு. ஆனால் இதை முடிவெடுக்க வேண்டியது முழுக்க முழுக்க அதிமுக தான். அதிமுக அமமுக என்பதுக்கு வந்து பாஜக வந்து பல்வேறு விஷயங்கள் செய்தன்ற ஒரு பேச்சுக்கள் இருக்கு. எப்படி இரண்டு கட்சிகளும் நினைச்சா இன்னமே வந்து ஓட்டுகள் அதிகமா வாங்கலாம் அப்படின்னு? இதுல எங்களோட ரோல் அப்படிங்கறது எதுவும் இல்லை. நேற்று கூட நடந்த கூட்டத்துல இதுல வந்து பிஜேபிக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது அப்படிங்கறதான் எங்களோட மாநில தலைவரும் சொல்லியிருக்காரு. அதனால இது முழுக்க முழுக்க நாங்கள் சார்ந்த விஷயம் அல்ல, இது அதிமுக சார்ந்த விஷயம். இந்த பீகார்ல பண்ண மாதிரியே வந்து அமமுகவை வெளியே வச்சுட்டு அதிமுக வந்து அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டை வந்து லூஸ் பண்ணுறதுக்கான வேலைகளும் பாஜக பண்ணுதாங்கிற கேள்வி. நீங்கள் பல்வேறு யுத்திகள் அல்லது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கற்பனைகளுக்கெல்லாம் நாங்கள் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? இல்லை, இந்த மாநிலத்தில் நடந்திருக்கு அதே மாதிரி பாஜக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. நீங்கள் வேணால் இன்ஃபுரன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். நாங்கள் வந்து இதுதான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி, இல்லை இப்படி தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஒன்றும் ரிவீல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது. ரெண்டாவது அந்த மாதிரி எண்ணமும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் எங்கள் சொந்த பலத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம். பாஜக இருக்கக்கூடிய பேராசர் சீனிவாசன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் மேம், இந்த மாதிரி நாங்கள் கூட்டில் இருக்கக்கூடிய கட்சியை வந்து நாங்கள் லூஸ் பண்ணிட்டு அவங்களோட பலத்தை வந்து நாங்கள் குறைச்சிட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கருத்தில் வானதியர்கள் உடன்படுறாங்க? இல்லைங்க, நாங்கள் உடன்படுறதுங்கிறது இல்லை, அது அவரோட அணுகுமுறை, அது அவரோட கருத்து, அவ்வளோதான். இன்னொரு விஷயம், குறிப்பாக பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை 2012-13 காலகட்டத்தில் கடுமையாக போராட்டங்கள் பண்ணீங்க. காங்கிரஸ் ஊழல் கட்சிங்கிறத தாண்டி மற்ற எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டு போராட்டங்கள் நடத்துனீங்க. இல்லை இல்லை, நேற்று கூட பிரதமர் நம்மளுடைய நாகப்பட்டினம் சிபிசிஎலோட ப்ராஜெக்டை துவங்கி வச்சு பேசும்போது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். நம்ம எரிவாயு விஷயத்தில் நம்மளுடைய எரிபொருள் தேவைக்கான ஒரு நீண்டகால திட்டம் தான் அது. நம்ம இத்தனை மக்கள் தொகை இந்த நாட்டில் அடுத்த 10 ஆண்டுகளில் வருவாங்க, அவர்களுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் ஒரு அரசாங்கம் செயல்படுத்த முடியும். குறுகிய கால அரசியல் லாபங்களுக்காகவே நிறைய தரம் அரசாங்கங்கள் எடுத்த முடிவு தான் இன்றைக்கி நடுத்தர குடும்பங்களை பெருமளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். வித்தியாசம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது, நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலையில் நம்மளுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் சுமை அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு குறைச்சிருக்கோம். புதிதாக பெரிய அளவுக்கு கடன்கள் இந்தியா இப்போ வாங்குறது இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு நம்மளே வந்து நம்மளோட வரி விகிதத்தை பெரிய ஒரு சீர்திருத்தம் பண்ணி ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலே நீங்கள் வந்து புதிதான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக மத்திய அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய பணம். இன்றைக்கி அதே போல் நம்மளோட சென்னை மெட்ரோ, சென்னை மாதிரியான கோடிக்கணக்கான நபர்கள் வசிக்கூடிய இடத்துல நம்மளுக்கு போக்குவரத்து வசதி வேணும். அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு இன்றைக்கு அரசாங்கம் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. நான் நீங்கள் முந்தைய காங்கிரஸோடு ஒப்பிடும்போது அன்றைய காங்கிரஸ் யூபி அரசாங்கம் தமிழ்நாட்டையே உதாரணமாக எடுத்துக்கலாம். 1,00,000 கோடி கொடுத்தாங்க, என்னென்ன ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க, நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறோம். இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெட்ரோல் டீசல் விலையில்
ஒரு 10 ரூபாயோ 15 ரூபாயோ குறைக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய வசதிக்காக இன்றைக்கு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அந்த வித்தியாசத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது வரைக்கும் 530,000 கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாட்டில் கடந்த 5-6 ஆண்டுகளில் திட்டங்களை கொண்டு வரும்போது அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு வருட காலம் பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, பல்வேறு நாடுகளுக்கு உலகம் முழுக்க பாதிப்பு இருக்கு. இது ஒரு தற்காலிகமான உயர்வா தான் நாங்கள் பார்க்குறோம். தற்காலிகமாக உயர்வு அப்படின்னாலும் நீங்கள் பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கீங்க, அந்த பர்சன்டேஜ் நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 32-35% குறைச்சிருக்கீங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய டேக்ஸ் லெவி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 200% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் மட்டுமே வரி விகிதம் அல்ல, மாநில அரசாங்கத்திற்கும் அது ஒரு பெரிய ஒரு ஷேர் வந்து அதுல இருக்கு. அதுல தான் பெரிய ஒரு குக்கி போட்டு மாநில அரசு மாட்டி விடுறீங்கிறதான் பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இதுல மாட்டி விடுறதுங்கிறது எங்க இருக்கு? மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கஷ்டம், கொரோனா காலத்துல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா அசிஸ்டன்ஸும் கொடுத்தாங்களே. நீங்க மருத்துவ உபகரணங்கள் வாங்குறது, கொரோனாவோட டெஸ்டிங் சென்டர்ஸுக்கு நிதி கொடுக்கறது, மக்களுக்கான அரிசி கோதுமையை இலவசமா கொடுத்தது, இது எல்லாமே இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து விலையேற்றம் அப்படின்ட்டு வரும்போது பாஜக இருக்க எல்லா தலைவர்களும் நாங்கள் இந்த திட்டம் கொண்டு வந்தோம்னு சொல்லி கம்பேர் பண்ணுறீங்க. அந்த கம்பாரிசன் சரிதானே? ஏன்னா மக்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள் மீதான வரிகள் மற்றும் விலைகள் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயரும்ங்கிற ஒரு கருத்து. நிச்சயமாக இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து நீங்கள் சொல்கிற இன்ஃப்ளேஷன் ரேட்டை நீங்கள் எப்போவுமே நம்ம பெட்ரோல் டீசலோடு வச்சுக்கிறோம். நீங்கள் வந்து சரக்கு போக்குவரத்தில் அதுதான் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் இதை வந்து நீர்வழி போக்குவரத்துக்கு இதை மாற்றுங்க, ட்ரெயினில் வந்து டபுள் கண்டெய்னர் போட்டு ரயில்வே வந்து விடுறது, ஏன் விலைவாசியுடைய அந்த போக்குவரத்து செலவை குறைக்கிறதுக்காக. இந்த விஷயங்களை நாங்கள் கம்பேர் பண்ணுறது தப்பு இல்லையே, ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற மாதிரி பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது விலைப்பொருளோட தொடர்பு அடிக்கும் போது என்ன ஆகுன்னா, நிறைய நேரத்தில் பதுக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ரைஸ் வந்து இருக்கும். ஆனால் இந்த கவர்மெண்ட் அதையும் செக் பண்ணிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி அன்னைய செலாவணி நம்மளுக்கு எதுக்கு அதிகமாக போகுது? எரிபொருளுக்கு தான் போகுது. அதற்காக புதிய திட்டத்தை உருவாக்கும் போது நிறைய முதலீடு தேவைப்படுது. அரசாங்கம் தொடர்ச்சியா இருக்கிறது இல்ல, ஒருத்தர் விட்டு போனா அடுத்த ஒரு நிமிஷம் வரக்கூடிய பணத்தை வந்து கார்ப்பரேட்டுக்கு நீங்க டாக்ஸ் தள்ளுபடி பண்ணிடுறீங்க, அது வந்து மக்கள்கிட்டயே வாங்குறீங்க அப்படிங்கறத குற்றச்சாட்டு இல்ல. நீங்க அப்படியெல்லாம் ஒரு ஒரு ஓவராலா ஒரு செக்டர் மட்டுமே எடுத்து பார்த்து பொருளாதாரத்தை கணக்கிட முடியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தள்ளுபடி பணங்கிறது வந்து வருடம் வருடம் அதிகரிச்சிட்டே வருது. திருப்பி சொல்றேன், இந்த வாரா கடன் தள்ளுபடி அப்படிங்கறது எல்லாமே ஒரு தனி சப்ஜெக்ட். நான் இதை தனித்தனியே எடுத்து வச்சு காட்ட முடியும். நிச்சயமா கம்பேர் பண்ணதான் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு பொருளாதார நிபுணர் சொன்னதான் கரெக்ட்னு யாராவது சொல்லியிருக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, எனக்கு ஒரு பார்வை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் பொருளாதாரத்தை பத்தி ஒரு கணக்கு இருக்கு. அரசாங்கத்தும் அதே மாதிரிதான் பல்வேறு தரப்பு கிட்ட கருத்து கேட்கறாங்க, பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறாங்க, எதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகணுங்கிறதா அரசாங்கம். லாக்டவுன் டைம்ல கிட்டத்தட்ட 15-20 முறை பெட்ரோல் விலை ஏற்றப்பட்டிருக்குங்கிற ஒன்று இருக்கு. உலக அளவில் வந்து பெட்ரோல் டீசலுக்கான அந்த எண்ணெய் விலை குறையும் போதும் கூட மத்திய அரசு வந்து எந்த விதமான மாற்றமும் செய்யல அப்படின்னு இல்லை. இதுக்கு காரணம் நம்ம ஒரு பெட்ரோல் டீசல் விலையை மட்டுமே வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக இத்தனை கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் என்ன தேவைகள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் இருக்க முடியாது. மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களில் எந்த இடத்துலையும் நாங்கள் சமரசம் பண்ணிக்கிறது கிடையாது. அதனால் திரும்ப திரும்ப பெட்ரோல் டீசலுக்கு தான் போகிறமே தவிர அதனால் வரக்கூடிய மற்ற பலன்கள் அப்படின்னு சொல்லி சேர்ந்து அதை பார்த்தா தான் அதில் முழுமையாக ஒரு பார்வை கிடைக்கணுங்கிறதா என் கருத்து. மக்கள் வந்து இப்போ நேரடியாக உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, பெட்ரோல் விலை டீசல் விலை ஏற்றிட்டீங்க, குறிப்பாக சிலிண்டர் விலை இருக்கு, அது கேட்குறாங்கன்னா உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறோம், இது வந்து ஒரு சிறிது கால ஒரு சிரமம். நம்ம இன்னைக்கு குடும்பமே ஒரு பொருளாதாரத்தில் பாதிக்கப்படும் போது நம்ம நிறைய கஷ்டங்களை நம்ம மனசில் ஏற்றுக்க வேண்டியிருக்குது. அதற்காக அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்துகிறோம். உங்களுக்கு கூட கொரோனா காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வேலை இழப்பு இருந்தது, அவங்க குடும்பம் எப்படி சமாளிக்கும் திட்டமிடுறாங்க, எது ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது. அந்த மாதிரி இது நாட்டினுடைய ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிரமம். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக இன்றைய கொரோனா சூழலில் பொருளாதாரத்தை பார்க்கும்பொழுது இது சிறிது நாம் சமாளித்து கொண்டு நாட்டுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இதை நாம் அணுக வேண்டும் அப்படின்னு தான் நான் பதில் சொல்றேன். ஓகே, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடி வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, சப்சிடியில என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை நாங்கள் எங்கேயும் குறைக்கல, கொடுத்துட்டு தான் இருக்கோம். விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த விவசாய போராட்டத்தை வந்து கையாள்வதுல பாஜக அரசு தோல்வி? நிச்சயமா இல்லை. ஏனென்றால் டெல்லியில ஜனவரி 26 நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் சாதாரணமாக சட்டம் ஒழுங்கை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடிய அரசாக இருந்தா அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? நீங்க பாத்தீங்க, 100 கணக்கான காவல்துறை வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அப்ப கூட கவர்மெண்ட் ரொம்ப ரெஸ்ட்ரைன் பண்ணிதான்,
ஏனென்றால் ஒரு விவசாயிக்கு கூட போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு நம்ம தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. அவங்க மேல வன்முறையை பிரயோகக்கூடாது. அவர்கள் நம் நாட்டு மக்கள், நம்முடைய விவசாயிகள். இன்று அவர்கள் ஏதோ தவறாக வழி நடத்தப்படுகிறதால இன்னைக்கு இருக்காங்க போராட்டத்துல. அந்த விஷயத்துல மிக மிக கவனமாக மனித நேயத்தோடு அரசாங்கம் அணுகுமுறை வச்சிருக்கு. அதனால அன்றைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது அரசாங்கத்தோட வேலை, ஏன் அவ்வளவு வயலன்ஸை விட்டீங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா உங்க கேள்வி என்னவா இருக்கும்? எப்படிங்க சொந்த மக்களை நீங்க வந்து இப்படி நடத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்க மாட்டீங்க? அதுதான். அதனால் இந்த விவசாயிகள் பிரச்சனையை அரசாங்கம் தெளிவாக கையாண்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சட்டத்திருத்தம் பண்ணலாமே, ஏன்னா பஞ்சாப் ஹரியானா அதற்காக பல்வேறு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பத்திலிருந்து நடத்திட்டு இருக்கோம். உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட போராட்டத்தை நாங்கள் விலக்கிக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை அப்படி இருந்ததுன்னா, நாட்டில் இருக்கிற மற்ற விவசாயிகளுக்கு அந்த சட்டம் தேவைப்படுது. இன்றைக்கு எத்தனையோ விவசாய சங்கங்கள் எங்களுக்கு இந்த சட்டம் வேணும்னு சொல்றாங்க. இப்போ அதோட வெளிப்பாடு தான் வந்து இப்போ பஞ்சாப்ல நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தலோட முடிவோட தெரியும். இதையும் கட்சி கவனிக்கும். என்ன, நான் திரும்பவும் சொல்றேன், அரசியல் குறுகிய லாப நோக்கங்களுக்காக அல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்கள் விளைவிக்கின்ற பொருளுக்கு நல்ல விலை கொடுக்க வேண்டும்னு பிரதமர் முடிவு பண்ணியிருக்காரு. இதை அவர்கள் புரிந்து கொள்ள சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் நாங்கள் பொறுமையுடன் காத்திருக்கிறோம். இந்த விவகாரம் தொடர்பா பல வெளிநாட்டு நபர்கள்லாம் வந்து கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. திஷா ரவி அவங்க வந்து அந்த கைது நடவடிக்கை, ஒரு நீங்க ஒரு பெண்கள் அணியோட தேசிய தலைவர், அந்த கைதை வந்து எப்படி பாக்குறீங்க? அது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி பலராலும் பேசப்படுது. பலரால யார் பேசுறாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுறாரு, திமுக தலைவர் கமல் பேசுறாரு. அவங்க பேசாம இருந்தா தானே ஆச்சரியம்? அவங்க பேசாம இருந்தா தானே ஆச்சரியம்? சரி, நீங்க இதை கேக்குறீங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை, அதுவும் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டத்தை பற்றி, அதனுடைய போராட்டத்தை பற்றி வெளிநாட்டு பிரபலங்கள் ட்வீட் போடுறதை ஆதரிக்கிறவங்க, நம்ம நாட்டில் இருக்கிற பாரத விருதுகள், பத்ம விருதுகள் வாங்கினவங்க, அந்த மாதிரி நபர்கள் ட்வீட் போடும்போது ஏன் எதிர்க்கிறீங்க? இது எவ்வளவு கேவலம்! அதுதான் சொல்றேன், திரு சச்சின் டெண்டுல்கர் பத்ம விருது வாங்கப்பட்ட, அதுவும் வாங்கின ஒரு காங்கிரஸ் காலத்துல கொடுக்கப்பட்ட ஒரு நபர், அவரு அரசியல் ரீதியா உங்களுக்கு முரணான கருத்தை தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக, அவர் நாட்டுக்கு விரோதமா தெரிவிக்கல, இந்த நாட்டுக்கு விரோதமாக இந்த நாட்டை பற்றி விமர்சிச்சு அவங்க ட்வீட் போடல. இந்த நாட்டை ஆதரித்து பிரபலங்கள் ட்வீட் போடும்போது அரசியல் கட்சிகள் அங்க என்ன வேலை? அப்ப அந்த பிரபலங்கள் போடுற ட்வீட்டை நீங்க என்ன பண்ணணும்? இதை நடுநிலைமையா பார்த்தா அதையும் நடுநிலைமையா பார்த்துட்டு போயிருங்க. விளையாட்டு வீரர்கள் போட்ட ட்விட்டுக்கு பின்னாடி வந்து பாஜக இருக்கு, பாஜக பிரஷர் இருக்கு அப்படிங்கிற. நாங்க அப்ப வெளிநாட்டு பிரபலங்கள் போட்டதுக்கு பின்னால உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வெளிநாட்டு பிரபலங்கள் வந்து வெளியான செய்தியின் அடிப்படையில வச்சு போடுறாங்க. அதுதான் அந்த செய்திகளை காப்பி பேஸ்ட் போடுறாங்க, காப்பி பேஸ்டா பண்றாங்க. நீங்க ரெண்டுக்கும் எடுத்து எடுத்து வித்தியாசம் பார்க்கலாம். டூல் கிட் எப்படி வந்தது? திஷாரு, அந்த பெண்மணி எதனால வந்து கைது செய்யப்பட்டாரு? என்னென்னவெல்லாம் கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க? இல்ல, ஒரு போராட்டம்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்ட்டு எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்றதா, நம்ம பாஜகவும் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கும் போது அது தப்பே கிடையாதுங்க. நீங்க போராட்டத்துல வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் அது சட்டத்தின் வரம்பை தாண்டி வருகின்ற பொழுது அதற்கான விளைவுகளை அவங்க சந்திச்சு தான் தீரணும். மாநில அரசியல்ல திமுக வந்து உங்களோட முக்கிய எதிரியா இருக்கு. திமுக இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்துக்களுக்கான எதிரி அப்படின்னு சொல்லி பாஜக தொடர்ச்சி அங்கே வந்து கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் பண்ண எல்லா திட்டங்களும் வந்து அதிகப்படியான இந்துக்கள் தான் வந்து பயன்பெறுறாங்க, இடஒதுக்கீடு எல்லா திட்டங்களுமே. ஸோ இதுக்கு உங்களோட கருத்து என்ன? என்னைக்கு வந்து அவங்க இது வரைக்கும் நாங்கள் ஹிந்துக்களுக்கு நாங்கள் எதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க? நான் சொல்றது அதிகப்படியான இந்துக்கள் வந்து இருக்காங்க இல்லைன்னு சொல்லலைங்க. இந்த நாடு வந்து பெரும்பான்மையான ஹிந்து மக்கள் வசிக்கின்ற நாடு, ஆனால் அதற்கான மரியாதை என்னைக்காவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? என்னைக்கு இங்க கொடுத்தது திமுக? என்ன மரியாதை வந்து பாஜக? ஏங்க, நான் கேக்குறது, இந்துக்கள் ஒரு ஒரு சடங்க நம்புறாங்க, இல்ல ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க, மத நம்பிக்கைகள். இத்தனை நாள் தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், மறைந்த கலைஞர் அவர் உட்பட என்னென்னவெல்லாம் விமர்சனம் பண்ணீங்க? உங்களுக்கு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கலாங்க, நீங்க கோயிலுக்கு போகலாம், இல்ல நீங்க மசூதிக்கு போகலாம், எங்க வேணா போகலாம், அது உங்களோட தனிப்பட்ட மத நம்பிக்கை. விமர்சனங்கள் வச்சதுக்கு அப்புறமும் கூட அதிகப்படியான இந்துக்கள் வந்து திமுக திரும்பியே சொல்றேன், நீங்க வந்து இந்துக்களுக்கு பலன் கொடுத்தன்னு சொல்லாதீங்க, அதுக்கு பதிலா இந்துக்கள் நம்பிக்கைகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கிறதாங்கிறதா இஷ்யூ. நீங்க வந்து பலன் கொடுத்தீங்களாங்கிறத நாங்க கேட்க வரல. நாங்க என்னைக்காவது சொல்லியிருக்கோமா, இந்துக்கள் வந்து இங்க வந்து திட்டத்துல இல்ல, நாங்க எங்களோட திட்டத்திலேயே வந்து நீங்க சொல்றீங்க நாங்க வந்து இந்துக்களுக்கு உரிமை பேசுறோம்னு. ஆனா எங்கேயும் கழிப்பிடம் கட்டி கொடுக்கும் போது இஸ்லாமிய பெண்களுக்கும் அது பலன் பெறுது. ஜன்தன் அக்கௌண்ட்ல போடும்போது நாங்க தனியா கணக்கெடுத்து வச்சு இவங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு போடலன்னு போட வேணான்னு சொல்லல. ஆனா நீங்க அந்த கால்குலேஷன் எடுக்கிறது இல்லை. இப்ப பிரச்சனை எங்க இஷ்யூ என்னன்னா, ஏன் தமிழகத்தில் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், திரு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து செய்திகளை ஒரு பண்டிகைன்னு வரும்போது எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கிறதான நியாயமா இருக்கும்?
அது என்னங்க, அது விநாயக சதுர்த்திக்கு ட்வீட் போட்ட உடனே ஐயோ தெரியாம தவறுதலா போட்டேன்னு ஏன் வித்ரா பண்றீங்க? இல்ல இப்ப அவங்க வந்து இப்ப நீங்க ஒரு பக்கம் வந்து இந்துக்களுக்கு எந்த விதமான விஷயம் பேசலீங்கிறீங்க, ட்வீட் போட்டா அது தப்புங்கிறீங்க. இப்ப வேணும் அவங்க ஏன் சொல்ற வேலு, இத்தனை நாள் வந்து ஹிந்து கோயில்களை பத்தியோ இல்ல ஹிந்து தெய்வங்களை பத்தியோ படுக்கேவலமா விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு எதுக்காக வந்து நாங்க நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். நாங்க இப்ப சொல்றோம், ஆமாங்க, ஹிந்துக்களுடைய எண்ணங்களுக்கு அவர்கள் நம்பிக்கைகளுக்கு எதிரான கட்சி திமுகன்னு சொல்றோம். இன்னைக்கு எதுக்கு புதுசா வேலை எடுக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு இந்துக்களோட ஓட்டு தாராளமா கொடுக்கட்டும். இன்றைக்கு தொண்டர்களை வேல் கொடுக்க வைத்திருப்பது பாஜகன்னு நாங்க சொல்றோம். உங்க தொண்டர்கள் இத்தனை நாள் வேல் கொடுத்தாங்களா? இல்லைங்க, நான் இன்னைக்கு கேக்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஐயோ நாங்க இந்துக்களுக்கு அதிகமா பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களே, இத்தனை நாள்ல இத்தனை தேர்தல் பிரச்சார கூட்டம் நீங்க 50 வருஷமா அந்த கட்சியில நடத்திட்டு இருக்கீங்க, என்னைக்காவது உங்க தொண்டர்கள் ஏன் வேல் கொடுக்கணும்னு நினைக்கல? இப்ப ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? புரியுதா? பாஜக இந்த கேள்வியை மக்கள் முன்பாக வைக்கிறது. இந்த மாற்றத்தை வந்து நீங்க வரவேற்கலையா? ஒரு மாற்றம் நீங்க இவ்வளவு நாள் வரவேற்கிறோம் இல்லன்னு சொல்லல. நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் காவடி எடுத்து பழனிக்கு போனால் கூட நாங்க வந்து வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். அவங்க கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை பத்தி சர்ச்சில் போய் ஏங்க கேக் வெட்டுறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரா? ஆனா கோயிலுக்கு போறதையும் கோயில விபூதி கொடுத்தா தட்டி விடுறதையும் இல்ல நெத்தியில வச்சா அழிக்கிறதையும் திரு ஸ்டாலின் பண்ணும்போது அது சார்ந்திருக்கின்ற நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நீங்கள் ஒரு மக்களுக்கு பொதுவான ஒரு தலைவராக உங்களை முன்னிறுத்தி கொள்ள ஆசைப்படும் போது ஏன் இந்த விஷயத்தை மட்டும் இந்த மாதிரி பண்றீங்க? அப்போ உங்களோட ஹிப்போக்ரசியை நாங்க மக்கள் கிட்ட சொல்றோம். அந்த ஹிப்போக்ரசி மக்கள் கிட்ட எடுபட்டு ஆரம்பிக்குதுன்னு நீங்க புரிஞ்ச உடனே உங்க தொண்டர்கள் வேல் கொடுக்குறாங்க. இத்தனை ஆண்டுகாலம், கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் இருக்கு. இத்தனை ஆண்டுகாலம் இல்லாத அளவுக்கு பட்ஜெட்ல தமிழகத்துக்கு அதிகப்படியான நிதியோ அதிகப்படியான திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தேர்தலை ஒட்டி அது மக்களை கவர்றதுக்காக. இது அநியாயம். நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னா தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது. ஆண்டுகள்ல கொடுத்திருந்தா பரவாயில்ல, தேர்தலை ஒட்டி வர்றதுனால அதிகப்படியான நிதி வருது, அதிகப்படியான. எப்பவுமே தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, எந்த மாநிலத்தையுமே தேர்தலை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அல்லது முக்கியமாக வைத்து பாஜக பட்ஜெட் போடுறது இல்ல. இதற்கு முன்பாக ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தோம். கர்நாடகாவில் நாங்கள் ஆளுங்கட்சி, கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுக்கு அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி அமிர்த சுட்டி கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் சொந்தமாக ஆட்சி செய்கிற மாநிலத்தை விட அதிகமாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம்னா எலெக்ஷனுக்காகவா கொடுத்தோம்? இல்லை, மக்களுடைய தேவைகள். இங்கே வந்து மக்கள் தொகை நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, அர்பனைசேஷன் ஜாஸ்தி இருக்குது, அதனால் சிட்டிகளை வந்து நம்ம நகர்ப்புறங்களை சீரமைக்க வேண்டியிருக்கு. அதனால் இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமான அரசாங்கமாக நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிதி வந்திருக்கு. எங்ககிட்ட இதுக்கும் எம்எல்ஏ கிடையாதுங்க, ஆனால் 5 லட்சம் வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இல்லை. நான் அப்படி பார்த்தோன்னு சொன்னால் 2016 முன்பாகவும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், 17 பண்ணணும். நாங்கள் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்காம கூடங்க, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கோயம்புத்தூரில் நான் 22% வாக்கு வாங்கினேன், ஜெயிக்க முடியல. ஆனால் விட்டுட்டு வரலையே, திரும்பவும் கோயம்புத்தூருக்கு என்ன வேணும், பெங்களூர் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸுக்கு நான் முன்னால் நின்று பண்ணி கொடுத்தோம். இராணுவத்துக்கு டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் இந்தியாவிலேயே கோயம்புத்தூருக்கு தான் கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த மாதிரி காரிடார் விஷயத்தில் இப்போ வந்து அங்கே கிளஸ்டர் மோட்டார் பம்பு செட்டுகளுக்கான ஒரு கிளஸ்டர் அங்கே தான் உருவாக்கி இருக்கு, மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஒரு வெற்றி தோல்வி அல்ல, மக்களுக்கான தேவை என்ன, விமான நிலைய விரிவாக்கத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிதி வந்திருக்கு. நாம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கோம். அதில் எந்த இடத்துலையும் பிரதமர் இந்த விஷயத்தை அடிக்கடி அழகாக சொல்லுவார், உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் சீராக வளரணும், இந்த கை மட்டும் வளர்ந்து இந்த கை வந்து வளரலைன்னா அது எப்படி ஆரோக்கியமான பாடியாக இருக்க முடியும்? நாங்கள் இந்த விஷயத்தை அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கட்சியில் நேஷன் ஃபஸ்ட், இந்த நாட்டு நலன் தான் முக்கியம், கட்சி அதற்கு பின்பாக தான். புதுச்சேரியில் வந்து ஆளுநர் மாற்றிருக்கீங்க, அரசியல் விளையாட்டு பாஜக தொடங்கிருச்சுன்னு அரசியல் கட்சிகள் முன்வைக்கிறாங்க. திருமதி கிரண்பேடி அவர்கள் இருக்கும்போது இதே தான் விமர்சனம் சொன்னீங்க, நீங்கள் கவர்னர் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. தெற்கில் வந்து பாஜகவுடைய ஒரு ஆட்சி இருக்கணுங்கிறது வந்து உறுதியாக பாஜக வேலை செய்யுது. நிச்சயமா தெற்கில் பிஜேபி ஆட்சி வரப்போகுதுங்க, அதை வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் பண்றோங்கிற அடிப்படையில் பண்றீங்கிறாங்க. தேர்தலுக்கு இன்னும் குறைச்ச காலம் தான் இருக்கு, ஆனால் இந்த முறை நிச்சயமாக பாண்டிச்சேரியில் பாஜகவினுடைய ஆட்சி அமைய போவது உறுதி. இதற்கு நாங்க காரணம், நாங்க ஏதோ விளையாடுறேன்னு சொல்லாதீங்க. கோவா மற்ற மாநிலங்களை பண்ண மாதிரி, மற்ற யூனியன் பிரதேசங்களை பண்ண மாதிரி இங்கேயும் பண்றீங்க. நான் திருப்பியும் சொல்றேங்க, எங்க கிட்ட ஆளுங்க வராங்கன்னா நாங்க கூட்டிட்டு வரேன்னு நினைக்காதீங்க. அங்க இருக்க முடியாம எங்க கிட்ட வர்றவங்களை நாங்க சேர்த்துட்டு தான் வேணும்.
நீங்க அந்த பார்வையை அப்படி பாருங்க. பேக்ரவுண்ட்ல பாஜக வந்து நாங்க பதவி தரோம், ஆட்சியை நம்ம கைப்பற்றலாம் அப்படின்ட்டு நாங்க ஏங்க ஆட்சியை கைப்பற்றோம் நாங்க அங்க மட்டும் சொல்லீங்க, இந்த நாடு முழுக்க எல்லா மாநிலத்திலும் ஆட்சியை கைப்பற்றணும் நாங்க சொல்றோம். கைப்பற்றோங்கிறது மக்கள் மனதை வென்று பின்பக்க வழியா அல்ல. இன்னைக்கு முதல் முறை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சு 14 to 19 வரைக்கும் நாங்க ஆட்சியில் இருந்தோம். அதற்கு பின்பாக கூட அதிகமான எம்பிக்களை பிஜேபிக்கு மக்கள் கொடுத்தாங்களா இல்லாம நாங்க வேற எங்கிருந்தும் விலைக்கு வாங்கிட்டு வரல. அதனால அதை முதல் அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. இன்று பாஜகவை மக்கள் நம்ப துவங்கி இருக்கிறார்கள், ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். மக்கள் மட்டுமல்ல, மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட எங்களிடம் வருவதற்கு இப்போது தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய லட்சியத்தை நோக்கி வெளிப்படையான நேர்மையான வழியில போயிட்டு இருக்கோம். நாடு முழுவதும் ஒரே கட்சி ஆட்சிங்கிறது வந்து அது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. ஏன்னா டெமோக்ரசி கண்ட்ரில மற்ற கட்சிகளும் இருக்கணுங்கிறது வந்து நாங்க மாற்று கருத்து வைக்கவே இல்லையே. ஒரு ஜனநாயகத்துல உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது, நான் சொல்ற வார்த்தை உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஜனநாயகத்திற்கு மிக மிக முக்கியமானவர்கள். ஆனா அவங்க அந்த வேலையை செய்யறாங்களாங்கிற கேள்விக்கு நாங்க வந்து அதற்கான பதில் சொல்ல முடியும். காங்கிரஸ் மட்டும் சொல்லல, வேற எந்த இடத்துல எதிர்கட்சிகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனையை ஆக்கப்பூர்வமாக பாருங்கள், அப்பதான மக்கள் உங்ககிட்ட வர முடியும். அதனால எதிர்கட்சிகள் இல்லாமல் போவதற்கு பாஜக காரணம் அல்ல, நீங்கள் செயல்படுகின்ற செயல்முறையை பார்த்து மக்கள் உங்களை தீர்மானிக்கிறார்கள். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.